ஓம் சாந்தி. கதை சொல்லுங்க பாட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு நல்லா ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தார். மக்களும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பொது நலனில், அதாவது எல்லாருக்கும் நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து தான் மட்டும் நல்லா இருக்காமல் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள மக்களாக நம்ம மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. மந்திரி கிட்ட கேட்குறாரு, மந்திரி நம்முடைய மக்களெல்லாம் வந்து பொது நலனில் அக்கறை இருக்கா, அந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறார். உடனே என்ன சொல்கிறாரு மந்திரி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ராஜா, அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா நம்ம ஊர் மக்களெல்லாம் எப்படி இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி, ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நாலு ரோடு சந்திக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ஒரு முக்கியமான போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதைகளில் நடுவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ராஜா ஒரு பெரிய பாறாங்கல்ல போட சொல்கிறார். அதாவது ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பாறாங்கல்ல அந்த வழியை அடைச்சி போட்டு வச்சிடுறாங்க. அந்த பாறை மட்டும் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, மக்கள் வந்து கொஞ்சம் சுற்றி தான் போகணும், ரொம்ப சுற்றி நடந்து அப்புறம் அந்த ரோடை வந்து பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாறையை போட்டு வைக்கிறார். போட்டு வச்சுட்டு நான் வந்து, சரி மக்கள் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவர் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பக்கமாக மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு. என்ன தான் நடக்குது பார்க்கலாம், நம்ம மக்களெல்லாம் எப்படி வந்து நினைக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ அந்த வழியாக எல்லாரும் வந்துடப்படுறாங்க. ஏன்னா காலையில் விடிஞ்சதும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அங்கே போயிட்டும் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடமாச்சா, மக்கள் குபீர்னு எல்லாம் வர்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, கல்லை பார்க்குறாங்க. கல்லை பார்த்தோன்னே, ச்சே என்னது இது, யார் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, திட்டிக்கிட்டே அந்த சாலையை விட்டு தள்ளி போய் ரொம்ப சுற்றி மறுபடியும் போயிடுறாங்க. உடனே இன்னொரு ரெண்டு மூணு பேர் வராங்க, இன்னொரு குரூப் வராங்க. ச்சே என்ன மோசமான ஆட்சிப்பா நம்ம நாடு, இந்த ராஜா சரியில்லை, இப்படி கல்லை கொண்டு வந்து போட்டிருக்குன்னு தெரிஞ்சால் உடனே அதை க்ளீன் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாடே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை திட்டிக்கிட்டு ராஜாவையும் திட்டிக்கிட்டு அப்புறம் சுற்றி போகிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ண, வர வர இந்த நாடு ரொம்ப மோசமாயிடுச்சு, உலகத்தில் இருக்கிற எந்த மக்களுக்கும் யாருக்கும் பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திட்டுறாங்க. இவரும் தான் ஒரு மக்களில் ஒருத்தர்னு தான் நினைக்கல, ராஜாவையும் திட்டுறாங்க, நாட்டையும் திட்டுறாங்க, நாட்டில் இருக்கிற மக்களையும் திட்டுறாங்க. இவ்வாறு ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் நாட்டையும் ராஜாவையும் திட்டிக்கிட்டே பாறையை சுற்றி சுற்றி போகிறாங்களே வெளிய, ஒருத்தர் கூட பாறையை கொஞ்சம் நகர்த்தி பார்ப்போமே, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு யாருக்குமே தோணலை. இதை பார்த்துட்ருக்க ராஜாவுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாகுது. என்னடாது நம்ம மக்களெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவர் கொஞ்சம் வருத்தம் வந்தது. ஆனாலும் சரி பார்ப்போம், நைட்டு வரைக்கும் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு இருக்கார். ராத்திரி வந்துருச்சு.
எல்லாரும் ஊரெல்லாம் அடங்கி போச்சு. சரி இனி போகலாமா அரண்மனைக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருத்தன் வந்துட்டுருக்கான். யார்? ஒரு ஏழை விவசாயி தன்னோட காய்கறி மூட்டையோடு வர்றார். வந்துட்டு சாலையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை பார்க்குறாரு. என்னடா அது, கல் அடைபட்டிருக்கே, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறா. அப்படி உடனே மூட்டையை ஒரு பக்கமாக இறக்கி வச்சுட்டு அந்த பாறாங்கல்ல என்ன பண்ணுறான், தனியாகவே நகத்துறாப்படி. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே நகர்த்திட்ட முதல்ல பாறை அசையவே மாட்டேங்குது. ஆனாலும் இவர் கடுமையான ஒரு உழைப்பாளி இல்லையா விவசாயி, என்ன பண்ணுறாருன்னா முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையை நகர்த்த ஆரம்பிக்கிறார். அது முதல்ல நகரலை, ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது என்னாவது கொஞ்சம் கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது. கடைசியாக ஒரு உருட்டல்ல ஒரு ஓரமாக ஒதுங்கிடுது பாறை. அப்பாடி, பாறை ஒதுங்கிடுச்சு, வழி சீராயிடுச்சு. உடனே சந்தோஷம் ஆயிடுது விவசாயிக்கு. ஆஹா, பாறை நகர்ந்துருச்சு, இனிமேல் ஈஸியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி நம்ம காய்கறி மூட்டையை எடுக்கணுமே, காய்கறி மூட்டையை எடுக்கிறதுக்கு வராரு. அப்படி காய்கறி மூட்டையை எடுக்க போகும்போது அதன் அருகே என்ன இருக்குது, அரசாங்க முத்திரையுடன் என்ன இருக்குது, ஒரு பை இருக்குது. என்னடா அது, அரசாங்க முத்திரையோட ஒரு பை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் நிறைய தங்க காசோட அந்த பை இருக்குது. அதில் ஒரு சிட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஒரு ஓலையில் என்ன எழுதியிருக்கு, யார் இந்த பாறையை நகர்த்துறாங்களோ அவங்களுக்கு இந்த தங்க காசு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. உடனே விவசாயி என்ன பண்ணுறாரு, ஆஹா, கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, ராஜா வாழ்க, நாடு வாழ்க, நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறார். ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பொது நலன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தன் நலனையும் சேர்த்து தான். இப்போ உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நாம் தனி உலகம் தனி கிடையாது, அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நாம்ளும். இப்போ வந்து உலகம் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, நாடே மோசம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற நாம்ளையும் சேர்த்தித்தானே. அப்போது இந்த உலகம் மோசம்னு நம்ம வாய் விட்டு சொன்னோன்னா உலகத்தில் நாம்ளும் ஒரு அங்கம் தானே. அதனால் எப்பவுமே பொது நலன் அப்படிங்கிறதுல தன்னலன் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஆக உலகமும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், ரெண்டு பேரும் நல்ல, நாம் தான் உலகம், உலகம் தான் நாம். ஆக இந்த ஒரு பொதுநலன் என்பது தன்னலனையும் அடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்காக வந்து தம் பிள்ளையை வந்து பட்டினி போட்டு ஊருக்கு இருக்கிறவர்களை சாப்பாடு கொடுக்கணுங்கிற அர்த்தம் அது கிடையாது. நீங்கள் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க. உலகம் நல்லா இருந்தால் யார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நானும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறதான் இதில் அர்த்தம். அதனால் பொது நலன்லேயே நம்ம என்ன இருக்கணும், ஒரு அக்கறை இருக்கணும். பல பேருக்கு நாம் சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சேவையை நாம் வந்து தவறாமல் செய்யணும். அது கூட ஒரு பாக்கியமாக நமக்கு அமைகிறது. அதனால் எப்பொழுதுமே வந்து பொது சேவையில் நாம் கவனம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பாக்கியம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, மறுபடியும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம். ஓம் சாந்தி.